அனைவருக்கும் வணக்கம். கொரோனா அப்படின்ற ஒரு கொடிய வைரஸ் இப்போ உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கங்க. இப்படி ஒரு வைரஸ் வரும் அப்படின்னு 2019 வருடமே ஒரு சிறிய சிறுவன் அவருடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த சிறுவன் பெயர் தான் அபிக்யா ஆனந்த். 14 வயசை நிரம்பிய இந்த சிறுவன் வேத ஜோதிடத்துலேயும் வானியல் சாஸ்திரத்துலேயும் ரொம்பவே வல்லமை வாய்ந்தவராக இருக்காரு. அவருடைய கணிப்புகள் எல்லாமே அப்படியே நடக்குது அப்படின்னு எல்லோரும் அவருடைய கணிப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. அந்த சிறுவன் சொல்கிற எல்லா விஷயங்களும் நடக்குது, அது நடக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அந்த சிறிய சிறுவன் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியாதுங்க. அவர் இப்பவும் சில ப்ரொடக்ஷன்ஸை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா வைரஸ் பாதிப்பு உலகம் முழுவதுமே பல லட்சம் பேரை பாதிச்சிருக்குங்க. லட்சக்கணக்கான மக்களின் உயிரையும் குடிச்சிருக்கு. இந்த நோய் தாக்கம் உலக பொருளாதாரத்தை பல கோடி மக்கள்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்தி வேலை இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. பசியும் பிணியும் மக்களின் உயிரை குடிச்சிட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் தாக்கம் வர ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக குறையும் அப்படின்னு அந்த 14 வயது சிறுவன் கணிச்சு சொல்லியிருக்காரு. அபிக்யா ஆனந்த் அப்படின்ற சிறுவன் வேத ஜோதிடத்துலேயும் வானியல் சாஸ்திரத்துலேயும் ரொம்பவே வல்லமை பெற்று இருக்காருங்க. இவருடைய கணிப்புகள் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுதுங்க. இப்போது ஜோதிடத்தில் இந்த சிறுவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதால இவருடைய கணிப்புகள் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜூன் மாதம் 30 அதாவது 25 உச்சத்தை எட்டி 30 படிப்படியாக குறைந்து அதுக்கப்புறமா ஜூலையில் முற்றிலும் காணாமல் போயிடும் அப்படின்னு இந்த சிறுவன் கணிச்சு சொல்லியிருக்காரு. இந்த பொருளாதார மந்தநிலைக்கு மக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குமாங்க. 2020 டிசம்பர் நவம்பர் மாதத்தில் பொருளாதார மந்த நிலையை அடையுமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வேற ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே சிக்கும் அப்படின்னும் கணிச்சிருக்காரு. நம்மளுடைய இந்திய நாடு பெரிய உணவு பஞ்சத்தில் சிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய நாடு உணவு பஞ்சத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் அளிக்கணுமாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்டுப்பாடும் விவசாயிகளுக்கு விதிக்கக்கூடாதான். டிசம்பர் மாதம் ஏற்படக்கூடிய இந்த பொருளாதார மந்த நிலை 2021 நவம்பர் ஆண்டு வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு இந்த இளம் ஜோதிடர் அபிக்யா ஆனந்த் கணிச்சிருக்காரு. கொரோனா வைரஸின் தாக்கத்தை போன வருஷமே கணித்த சிறுவன் அப்படின்னு பிரபலம் பெற்ற இளம் ஜோதிடர் அபிக்யா ஆனந்த் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகம் வரலாறு காணாத உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 14 வயதுடைய அபிக்யா ஆனந்த் தன்னுடைய யூடியூப் சேனலில் அவருடைய ஜோதிட குறிப்புகளின் உரைகளை வெளியிட்டிருக்காரு. அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லையும் அடுத்த ஆண்டுலையும் உலகத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி சில தினங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. கொரோனா வைரஸ் உருவாகி பரவறதுக்கு முன்னாடியே உலகத்துக்கு ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கை விடுத்த இந்த இளம் ஜோதிடர் அபிக்யா ஆனந்த் வரக்கூடிய டிசம்பர் மாதம் மற்றொரு பேரழிவு ஏற்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. உலகம் முழுவதுமே வைரஸ் தாக்குதல் ஏற்படும் அப்படின்றத குறித்து இந்தியாவைச் சேர்ந்த இளம் ஜோதிடர் அபிக்யா ஆனந்த் கடந்த ஆகஸ்ட் மாதமே சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. நவம்பர் 2019 முதல் ஏப்ரல் 2020 வரைக்குமே உலகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தலைப்பிடப்பட்ட அந்த வீடியோவில் மக்களை பெரும் துன்பத்தில் ஆழ்த்தி வரக்கூடிய கொரோனா வைரஸின் தாக்குதல் மேக்கப்புறமா முடிவுக்கு, அதாவது படிப்படியாக குறைந்து ஜூன் 25 உச்சத்தை அடைந்து அதுக்கப்புறமா முற்றிலும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்குமே மக்களுக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அபிக்யா ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோவில் இந்த வருடம் டிசம்பர் 20 உலகத்துக்கு மற்றொரு பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. வரக்கூடிய டிசம்பர் மாதம் 20 உலகத்தாக்கக்கூடிய புதிய பேரழிவு அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது கொரோனா தொற்றோட ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டினா மட்டும்தான் புதுசாக வரக்கூடிய தொற்றுகள்லேருந்து
நம்மளை நம்மளே பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னும், இதுக்கு இயற்கையும் ஆயுர்வேதம் தான் சிறந்த மருத்துவமாக அமையும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இயற்கைக்கு எதிராக நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே அது நம்மளுக்கு திருப்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இயற்கை நம்ம மேலே தொடுக்கக்கூடிய போர் தான் இந்த வைரஸ் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பிரபலமானவர் தான் இந்த 14 வயதே ஆன அபிக்கி ஆனந்த் அப்படின்ற சிறுவன். பல ஆண்டுகளாக இவர் ஜோதிடம் தொடர்பான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வராரு. சிறிய குழந்தை தானே, இவர் சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு இவருடைய கணிப்புகளை எல்லோரும் புறக்கணிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இவருடைய கணிப்பு எல்லோரும் எதிர்பார்க்குற ஒன்றா அமைஞ்சிருக்குங்க. கடந்த 2013 அவருடைய ஜோதிட அறிவை பிரபல பத்திரிகை ஒன்று சோதிச்சு பார்த்துருக்கு. அப்போ அந்த சிறுவன் தெரிவித்த கருத்துக்கள் தெளிவான பதில்கள் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் ஏராளமானோர் அவர்களுடைய கருத்துக்களை ஏளனம் தான் செஞ்சுருக்காங்க. அதுபோலவே தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரங்கள் மற்றும் பிற இந்திய தொழில் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சிறுவன் கணித்து அவ்வப்போது தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அதே போல தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22 அன்னைக்கு அவருடைய யூடியூப் சேனல் ஒன்றில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் உண்மையாகி இருக்கு அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயங்க. அது தற்போது பிரபலமாகியும் வருது. அப்படி என்ன அபிக்யா சொன்னார் அப்படின்னா, 2019 நவம்பர் மாதம் முதல் 2020 ஏப்ரல் வரைக்குமே உலகம் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த காலகட்டங்களில் மிகவும் கடுமையானதாகவும் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மே 29 அப்புறமா முடிவுக்கு வரலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த கடுமையான காலகட்டம் 2019 ஆரம்பிச்சிருக்குங்க. இது கிரகங்களின் சேர்க்கை காரணமாக உருவாகும் அப்படின்னும், மே மாதம் இறுதியிலையும் ஜூன் மாதம் இறுதியிலையும் இதனுடைய தாக்கம் குறைந்து சாதகமான நிலை உருவாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த 6 மாத காலப்பகுதியானது ஒரு உலக போர் அப்படின்றத கவனத்தில் கொண்டு உலகளாவிய நோய் பரவுதல் மற்றும் உலகளாவிய பதட்டங்கள்லேருந்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமைப்படுத்திக்கிறோமோ அந்த அளவு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதனுடைய உச்சம் ஜூன் 25 இருக்குமாங்க. இந்த 6 மாத காலகட்டமானது வைரஸுக்கும் மனித குலத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய பெரிய தீவிரமான போர் அப்படின்னும், இந்த தீவிரம் ஜூனுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலுமே மே 29 அன்னைக்கு பூமி இந்த கடினமான காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுமாங்க. உலகளாவிய நோயின் வீழ்ச்சியை இந்த தினத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய கணிப்பு ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டதா அப்படின்னு சொன்ன அபிக்கி ஆனந்த், அன்றைய தினம் செவ்வாய் சனி மற்றும் வியாழனுடன் இணையக்கூடிய சந்திரனும் ராகுவும் ரொம்பவே வடமுனையில் இணையக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தில் செவ்வாய் சனி மற்றும் வியாழன் ஆகியவை சூரிய மண்டலத்தின் வெளிப்புற வளையத்தில் இருக்கிறதால அவை ரொம்பவே சக்தி வாய்ந்த கிரகங்களாக கருதப்படுறதால இது ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. சந்திரன் மற்றும் ராகு இணைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, சந்திரன் நீரை பரப்பும் கிரகணமாக கருதப்படுது. ராகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உற்சாகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய கிரகமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் இரும்பல் மற்றும் தும்பல் அதிக அளவில் இருக்குங்க. இதனால் நோய் மேலும் பரவும். இந்த நேரத்தில் சமூக தூரத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த அபாயகரமான காலகட்டம் ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படின்னும், கிரகநிலை அதுக்கப்புறமா நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்த நிலை 2021 நவம்பரில் தான் முடிவடையும் அப்படின்னும் கணிச்சு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய நாடானது பொருளாதாரத்திலையும் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சு ரொம்பவும் பின்தங்கி தான் காணப்படுமா. அதே போல் இந்த கொரோனா வைரஸின் தாக்கமானது ரொம்பவும் பின்னோக்கிய காலகட்டங்களுக்கு நம்ம நாட்டை இழுத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய நாடு இதுவரைக்கும் காணாத வரலாற்று உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள நேரிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் கணிச்சு சொல்லியிருக்காரு.
நம்ம உணவு பஞ்சங்கள்லேருந்து நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவங்களுடைய உணவு உற்பத்தியை தொடங்கிறதுக்கு நம்ம வழிவகை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அபிக்க ஆனந்த் சொன்னது எவ்வளவுக்கு எவ்வளோ நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒருவேளை நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.